பல்வேறு தடைகளை சந்தித்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர் முயற்சியால் நீட் தேர்வு மூலம் மருத்துவக் கல்வி வாய்ப்பை பெற்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். கல்வியறிவு மட்டுமே ஒருவர் நிலையை நேர்மறையாக மாற்றும் என்பதால் ஆசிரியர்கள் இதன் முக்கியத்துவத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் சேலம் மாவட்ட கிராமங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையில் தற்போது மருத்துவர்கள் உருவாகி வருகின்றனர். வறுமை, பெரிய வசதி வாய்ப்பில்லாத நிலை, ஏழை எளிய குடும்பம் என்கிற பல்வேறு தடைநிலைகள் இருந்தாலும் நடப்பாண்டில் அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2 இடங்களை பிடித்து சேலம் மாவட்ட மாணவ மாணவியர் சாதனை படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த நெசவு தொழிலாளிகள் முரளி பரிமலா தம்பதியின் மகள் காயத்ரி தேவி நீட் தேர்வு முடிவுகளில் மாநிலத்தில் 2 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 12 வகுப்பு முடித்ததும் நீட் தேர்வின் முதல் முயற்சியில் குறைவான மதிப்பெண் பெற்ற போதும் 2 முயற்சியில் 668 மதிப்பெண்கள் பெற்றுள்ள காயத்ரி தேவி மருத்துவக் கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளார். நீட் வந்து இப்போ அது மாதிரி அட்டன் பண்ணி நம்மளால வந்து இந்த டைம்ல இவ்வளவு படிக்கணும் அது மாதிரி ஸ்கெட்யூல் போட்டு படிக்கும் போதுதான் நீட் அட்டன் பண்ண முடியும். டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி படிக்கணும். நீட்ல வந்து 7.5 இருக்கிறதுனால என்ன மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டாக்டர் ஆக போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க போறோங்கிறது ரொம்ப சந்தோஷம். சேலம் மாநகரில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குக்கிராமமான நாகூச்சிப்பட்டி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஜெயக்குமார் யசோதா தம்பதியின் மகன் மணிசங்கர் நீட் தேர்வில் 658 மதிப்பெண்களுடன் 8 இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். முதல் முயற்சியில் 217 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்ற போதும் மனம் தளர்வடையாமல் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த தொடர் ஊக்கத்தினால் மருத்துவ கல்வி வாய்ப்பை பெற்றுள்ள மணிசங்கர் இதய நோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவராக வேண்டும் என்ற இலக்கினை வைத்துள்ளார். MBBS ஆகணும்னு சொல்லி முக்கியமான இன்ஸ்பைரே வந்து எங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எங்க சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் ஆசைதான். அதே மாதிரி இந்த ஒரு டாக்டருங்கிற ஒரு இது நல்லா இப்ப தெரிஞ்சுன்னா நான் வந்து சேலம் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் ஒரு சைடு போய் அங்க விசிட் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சு அந்த காலேஜ்ல ஒரு டியூட்டிஸ் டாக்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்றவங்க எல்லாம் எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்க அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன். நானும் டாக்டர் ஆனா என்ன மாதிரி இதே மாதிரி நானும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அதே மாதிரி ஆசைப்பட்டுதான் நான் வந்து மருத்துவ படிப்பு ஆசைப்பட்டேன். சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை விவசாயின் மகனும் மருத்துவராக முடியும் என்பதை நீட் தேர்வு மீண்டும் நிரூபித்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் மேச்சேரி நாகூச்சிப்பட்டி புதூர் கிராமத்திலிருந்து ஜி விஜயகுமார்.